ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டர்வல் பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இப்ப நவ் வி ஆர் டூயிங் தி சம். இந்த 5th சம் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி 8 பார்த்திருக்கோம். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஆர் இன்டெக்ரல் மைனஸ் யூ ஏ டு ஏ எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் எஃப் இஸ் எ ஆர் ஃபங்க்ஷன். இஃப் எஃப் இஸ் ஆர் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ் இஃப் எஃப் இஸ் even. If f is even. இந்த ரெண்டு மைனஸ் ஏ டு ஏ f of x dx equal to 0 if f is odd. Or equal to twice of 0 to a f of x dx if f is even. அப்போ முதல்ல ஃபங்க்ஷன் ஈவனா ஆடான்னு பார்க்கணும். ஈவனா இருந்தா இதை கனெக்ட் பண்ணுவோம், ஆனா இருந்த ஜீரோன்னு செலக்ட் பண்ணுவோம். இது ஒவ்வொரு டைம் நான் எழுதணும்னு அவசியம் இல்லை, பை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதினா போதும். இப்ப ஃபங்க்ஷன் ஈவனா ஆடான்னு செக் பண்ணும். பார்த்தா புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எஸ் திஸ் கொஸ்டின் இஸ் இந்த நடுவில் இருக்கிறது எஃப் ஆஃப் எஸ். நவ் டேக் எஃப் ஆஃப் மைனஸ் எஸ். ஸோ வேற எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் எஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் தென் sin x க்கு என்ன பதிலா என்ன எழுதுறோம், மைனஸ் x தென் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் கியூப் மீன்ஸ் மைனஸ் வெளியில் எடுத்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஆ சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயருக்குள்ள இருக்கிறப்போ அதுக்கு அகேன் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸோ சைன் sin square x. இப்போ x cube இங்க sin square x. That is minus of f of x. Minus f of x. Sorry, f of minus x ன் ஆரம்பிச்சோம். x ன் இடத்துலலாம் minus போட்டே வந்தோம். Final minus f of x ன் வந்துச்சோம். That is the question. இந்த function முன்னாடி minus வந்துச்சு. So we started f of minus x and we got minus f of x, which implies f is an odd function. So odd function appina the total sum, the definite integral given is equal to 0. Reason is by property. அப்படி எழுதினாவே போதும். புரியணும் அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சிருக்கோம். Reason வந்து you can write just by property. Now, this also same type. இதுக்கும் இதே தான், மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ். இந்த லிமிட்டை பார்த்து தான் ப்ராப்பர்ட்டியை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் வேற லிமிட் அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வரும். இப்போ ஜீரோ டு ஏ அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி போகக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஃபார்ம் இருக்கணும். லிமிட் வந்து இங்க ஒன்றுனா இங்கே ஒன்று, இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்படி இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண முடியும். Now we want to check f is even or odd. For that you are substituting f for x ங்கறதுல என்ன பண்ணனும், minus x. So f of minus x equal to this is f of x, this is f of x. Now we want to test check f of minus x equal to log 3 x ங்கறதுல என்ன பண்ணனும், minus x by 3 minus x. So this is equal to log 3 plus x by 3 minus x. So log m by n is log m minus log n. Log of numerator minus log of denominator. This can be written as minus of the reverse side. Log of 3 minus x minus log of 3 plus x. This we know. A minus b can be written as
மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. திரும்ப அதே கழிச்சு மைனஸ் பி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணது f ஆஃப் மைனஸ் x னு ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு அடுத்து மைனஸ் f ஆஃப் x னு கொடுத்துருக்கு. இஸ் இம்ப்ளை f இஸ் எ ஆர் ஃபங்க்ஷன். சோ பை ப்ராப்பர்ட்டி த டோட்டல் சம் ஈக்குவல் டு 0. இந்த ரீசன் வந்து நம்ம பை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறதுனா. சோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி சம் சொல்றேன். ப்ராப்பர்ட்டி அது எட்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் தரவ தெரிஞ்சிட்டோம்னா பாக்கணும். ஒன்லி திங் யூ கீப் இன் மைண்ட், இந்த லிமிட்டை வந்து பார்த்துட்டு தான் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணணும். லிமிட் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இங்கேயும் 5/4, இங்கேயும் 5/4, இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா லிமிட்டை தான் நீங்க கட்டாயம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த லிமிட்டை வச்சு தான் நீங்க ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணணும். தேங்க்யூ.